அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் 21 பாட்காஸ்ட் சேனல் மூலமா உங்களை மறுபடியும் மீட் பண்ண ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த ரொட்டீன் வீடியோ அப்புறமா நான் என்ன பண்றேன் வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா எச்சதே ரொம்ப லேட்டுங்க, குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மணி என்னன்னா கரெக்டாக 1 மணி ஆகுது. காய்கறி எல்லாம் வாங்க வழியில போறோம். இன்னும் காய்கறி எதுவுமே நாங்கள் வாங்காம தான் இருக்கிறோம். இப்போதைக்கு அர்ஜென்ட் இருக்கிற நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தோம், ரொம்ப ஆரோக்கியமான பொருள் இருந்துச்சு. என்னன்னா கொழுக்கட்டை. கொழுக்கட்டை தான் செய்ய போறேன். உங்களுக்கு எல்லாமே நிறைய பேர் கேட்டீங்க இந்த ட்ரை கோகோனட், அந்த கடையில் நான் கேட்டேன், அவங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேறாங்க, ஓவராக சீன் போடுறாங்க, அதனால் நாங்கள் வந்து அந்த கடைக்கு போகிற மாதிரி இல்லை. நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க, யானே தெரில. சரி, நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத கதை. சரின்ட்டு இங்கே வந்து பாருங்கள், அந்த ட்ரை கோகோனட், அப்புறமா ஏலக்காய் போட்டு நான் வச்சுருக்கேன், அப்புறமா அது பாகு இருக்குது, அது வந்து இப்போ ஊற்றி நம்ம கொழுக்கட்டை செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு சொல்கிறோம். இன்றைக்கி வந்து வெளியில் போகிற வேலையும் கொஞ்சம் இருக்குது. என்னங்க, ஏன்னா ஷாமுடைய கண்ணாண்டி ரொம்ப உழைஞ்சி போச்சுங்க. நானும் கிட்டத்தட்ட 1-6 மாதமாக ஏமாற்றிட்டு இருக்கேன் பாவம் ரொம்பவே. அதனால் கண்ணாடி தான் மெயின், ஏன்னா எடிட் பண்ணுறாங்களே அதுக்காக தான். அதனால் கண்ணாடியை வந்து ரெடி பண்ண போகணும், அதுக்காக போகணும். வேறு எங்கேயாவது போகுமான்னு எங்களுக்கே தெரியாது, வெளில போனால் தான் எங்களுக்கே தெரியும். கொஞ்சம் காய்கறி அண்ட் மல்லிகை ஜாமான் வாங்குற ஐடியா இருக்குது. ஆமாம், ஏன்னா மல்லிகை ஜாமும் காய்கறியும் கொஞ்சம் வேணும். மசாலா ஐட்டம் எல்லாம் நிறையா இருக்குது. அரிசி காலி ஆயிடுச்சு. நம்ம வந்து சிவாஜி பிராண்ட் அரிசி தான் வாங்குவோம், ஏன்னா மூணு மாட்டில் வந்து அங்கே விலை கம்மியாக இருக்கும். இருக்கஞ்சேரியில் இருக்குது, மூணு மாட்டுக்கு தான் நம்ம ரொம்ப விளம்பரம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் போல். நல்ல பொருள் எங்கே இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம், அதனால் நாங்கள் வந்து இது இந்த கடை அந்த கடை அப்படிலாம் பாகுபாடெலாம் பார்த்து கிடையாது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ப்ளஸ் வந்து உங்களால் அது வாங்க முடியும், உங்களுக்கு மணி சேவ் பண்ணோன்னா சொல்லுவோம் அது. அண்ணா கண்டிப்பாக. ஆமாம், அதுக்கு அடுத்தது ரொம்ப நிறைய வீடியோ இருக்குது லிஸ்ட்டில், ஒரு ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ இருக்குது, எக்கச்சக்க வீடியோ இருக்குது, அப்படியே எக்கச்சக்க வீடியோவாக இருக்குது. ஆனால் ஒன்று கூட போட மாட்டேமா, ஒரு நாளைக்கு கூடன்ட்டு கேட்குறது எனக்கு தெரியுது. பரவாயில்லங்க, கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறேன், மன்னிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளைய மன்னிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது இப்போ க்ளோரி இப்போ சொல்லும். பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குங்க, செம்ம சவுண்டு, தலையே வெடிச்சுற மாதிரி வலிக்குது. இப்போ 1 மணிக்கு அவங்க லஞ்ச் டைம், ஹாஃப் அன் அவர் தான், அதுக்கப்புறமா வந்துடுவாங்க. அதனால தான் நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதனால அந்த கம்பெனியோட எரிச்சலுக்கும் தலைவலிக்கும் அப்பா நீங்கள்லாம் இருக்கவே மாட்டீங்க. ஆனால் கொரோனாவோட வாழை பழகி கொள்ளுங்கள், அது மாதிரி நம்ம அந்த சவுண்டோட வாழை பழகி கொள்ளுங்கன்ட்டு அப்படின்னு என்னோடய கணவர் சொல்லுவார். நானும் பழகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அதாவது அந்த கம்பெனி சவுண்ட் கேட்கும்போது நம்மளை வந்து ஹாலில் மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு நாள் அந்த கம்பெனியோட சவுண்ட் எடுத்து உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஆனால் நிறைய வீடியோவில் கேட்டிருப்பீங்க சவுண்டு ஆல்ரெடி. ஆனால் ஒரு நாள் பர்டிகுலராக நான் போயிட்டு அந்த ஓரத்தில் இன்னும் எடுக்கிறேன், முடிஞ்சால் இந்த வீடியோவில் கூட எடுக்கிறேன், இன்னொரு 1/2 hour ஓப்பன் பண்ணிடுவாங்க. சவுண்ட் மட்டும் தான், ஏன்னா கம்பெனியெல்லாம் சரி ஓகே, நீ அதுக்குள்ள செஞ்சுருக்கீங்கள திருப்பி ஓப்பன் பண்ணிடுவாங்க. கட 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 கடன்னு. அதனால சரின்ட்டு ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணோன்னா இப்போ பாகு ஊற்றி இங்கே வந்து இது கொதிக்க கொதிக்க இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட்டுமா? ஆட்டும், அது வர கொஞ்சம் கொஞ்சமாக பசையலாம். கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சாச்சு, நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது ஷாம் அதை எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொழுக்கட்டையை நான் காட்டுற பாருங்களேன், நல்லா சூப்பராக கொழுக்கட்டை, நிறைய கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டேங்க. நானே 8 கொழுக்கட்டைக்கு மேலே சாப்பிட்டுட்டேன். அங்கே கொடுத்துருக்கேன், அடியிலையும் கொழுக்கட்டை இருக்குது. அப்படியே அம்மாக்கும் கொண்டு போய் கொடுப்பேன், பார்க்கலாம். ஏன்னா அம்மா தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க கொழுக்கட்டை வேணும் கொழுக்கட்டை வேணும்ன்ட்டு. போடுங்க, எவ்வளோ அழகான க்யூட். இது வந்ததுலேயே வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நான் இது நாங்கள் அன்றைக்கி சாப்பாடு வாங்க போனோம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம காட்டினோம் இந்த போம்போ பிளேட்ஸு அந்த ப்ராடக்ட் அதேமாதிரி அவங்க இருந்தது, அதுதான் நாங்கள் கேப்சர் பண்ணியிருந்தேன். நிறைய இடங்களில் அது யூஸ் பண்ணுறாங்க, நம்ம தான் நிறைய பேர் அது யூஸ் பண்ணுறதில்ல. கொஞ்சம் நம்ம ட்ரெடிஷ்னலாக யோசிச்சோம்னா நம்ம அதெல்லாம் பண்ணலாம். யோசிங்க, இந்த லைட்டுக்கும் அந்த ஷேடோவுக்கும் செம்மையாக இருக்குல்ல. கொஞ்ச நாள் வீடியோ வராங்களுக்கு தாடி பயமாக இருந்துச்சு, ஷேவ் பண்ணணும். இங்கே வந்து பாரு எப்படி இருக்கு. ஏன்னா ஷாம்க்கு சுத்தமாக டைம் இல்லை, அதனால தான் ஷேவ் கூட பண்ணல பாருங்க. நான் கொஞ்சம் தாடியை கொஞ்சம் அதிகமாக ஆன மாதிரி இருக்கு, கண்ணாடி ரொம்ப டேமேஜ் ஆகி இந்த பக்கம் உடஞ்சி போச்சு, நான் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அதனால இப்போ போகிறோம், கடைக்கு போகிறோம், மாத்திரம் வரும். அதுக்கு முன்னாடி அவ்வளோதான் முன்னாடி
சரி நாங்கள் கடைக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த லைட்டு. நான் திரும்ப திரும்ப என் ஃப்ரெண்டுக்கு தான் நான் சொன்னோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க. வீகா ஹேண்டி கிராஃப்ட் எல்லா பரம்பில் செஞ்ச பொருளும் இருக்கும், ஓலை பொருள் நிறைய இருக்கும், போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐ செக்கப் பண்ணி போயிருக்கோம், அதாவது எனக்கு கண்ணாடி வாங்குறதாக போயிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க, எப்போவுமே மாற்றும் போது எல்லாருக்குமே செக் பண்ணுவாங்க, ஏன்னா அதே பவர் கண்ணில் இருக்கா இல்லை இன்னும் பவர் கம்மியாகிடுச்சா இல்லை இன்க்ரீஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு தான் நம்மளுக்கு லென்ஸ் கொடுப்பாங்க. ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கோம், இன்றைக்கி வந்துச்சு கண்ணாடி வந்து வந்துருச்சு, கால் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இன்றைக்கி தான் போய் வாங்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து அந்த கண்ணாடியை வாங்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இதிலே ஒரு டவுட் இருக்குது, நிறைய பேர் ஐ செக்அப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எழுத்துக்கள்லாம் காட்டி வந்து கேட்பாங்க. கேட்கும்போது சில பேருக்கு என்னென்னா பயத்திலே தப்பு தப்பாக சொல்லுவாங்க, வேணும்னு ஐயோ நம்ம தெரியலனா என்ன நினச்சிப்பாங்களோ அப்படிலாம் நினச்சிப்பாங்க. அதுமாதிரி நினச்சிட்டு நிறைய பேர் வந்து கண்ணுக்கு கண்ணாடி போடும்போது இந்த பவர் எனக்கு செட் ஆகலை செட் ஆகலை ஐயோ ஒரு மாதிரியாக இருக்குது தலை வலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது, அது எப்போவுமே புரிஞ்சுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, கண் டாக்டராக இருந்தாலும் சரி எந்த டாக்டராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அங்கே போயிட்டு நம்மளோட பந்தாலாம் கட்டக்கூடாது. சும்மா அட்வைஸ்க்காக சொல்கிறேன், நான் நிறைய பேர் அதை பண்ணுறதை நான் நேரில் பார்த்துருக்கேன், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. சில பேர் வந்து தெரிலனா கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பாங்க, அது இதெல்லாம் போயிட்டு நம்மளாம் இதெல்லாம் சொல்லிக்கூடாது. எனக்கு இது தெரிலன்னா தெரிலன்னு சொல்லணும், இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது, போய் சொன்னால் நம்ம தான் மாட்டிப்போம். Find the real me. So let's go. Seize the feeling. Cause you know, it's time for the meaning. Now we show. We're coming to win it. ஒரு மொத்தங்கள அங்கே பாரு, முன்னாடி கீழே வந்துடுறப்ப நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு மாதம் கழிச்சு வரோம்னு நினைக்கிறேன். ஒன் இயர் ஆகிடுச்சோ கரெக்டாக தீபாவளி டைமில் வந்தோம், அதோட வரல நம்ம. ரைட் ரைட், கிறிஸ்மஸ் டைம் வந்தோம், அந்த டைம் தான் சாண்டா கிளாக்லாம் போட்டுருந்தாங்களே செட்டிங். அப்படியே தான் வேற என்ன பண்ணா, நீ ஃபஸ்ட்டு ஹோம் சென்டர் போய் எதுக்கு வந்து அதை வாங்கிட்டு அப்புறம் என்ன விடு நான் வெளியே போகணும். அந்த மாதிரி அங்கே வேறு இருந்து பாரு போர்டில் ஹோம் சென்டர் எதில் இருக்கு காட்டும். இங்கே ஹோம் சென்டர் இருக்கு, இது மாதிரி ஸ்பா வந்து இதாக இருக்கு. ஸ்பார் ஸ்பார் எதுக்கு நம்மளுக்கு, ஹோம் ஹோம் சென்டர் தானே போனோம். கிரவுண்ட் ஃப்ளோர் இதுமா, செகண்ட் ஃப்ளோர் கரெக்டா, லைஃப் ஸ்டைல் ஹோம் சென்டர். இப்போ நம்ம எந்த ஃப்ளோரில் இருக்கோம், ஆமாம் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோமா, அதான் போகலாம். பாய் சொல்லு, பயம் இருக்குல்ல. ஓ
இதாக உட்காரணும், உட்காரணும், இங்கே வரணும், இங்கே உட்காரணும், உட்காரக்கூடாது. This is for home center. எப்பவுமே நீ நடந்தே போவனா பின்னாடியே வந்துருப்பேன். இதே தான் நடந்துட்டு இருக்கு. நம்மளாம் இங்கே சுற்றி பார்க்கறதோட நம்ம வேலையை முடிச்சுக்கணும். வாங்கணும்லாம் நினைக்கக்கூடாது, வாங்கணும்னா நினச்சாலும் வச்சுக்காது. கரண்டோம் உங்களுக்கு டவுசர். இப்போ தான் நாங்கள் ஹோம் சென்டர்லேருந்து வெளியே வரோம். ஹோம் சென்டர் சும்மா போய் பார்த்துட்டு நல்லா இருக்கியா அப்படி கேட்டு வந்துட வேண்டியதான். வேடிக்கை பார்த்ததோட சரி, அந்த பக்கம் போய் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. செட் ஆகாது, நம்மளுக்கு 199 இருக்குல்ல அதுதான் செட் ஆகும். அது வந்து மேலே போயிட்டு அடிக்க போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் மேலே தான் போகணும், அதனால் போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வரும்போது ஒரு புது இது அனுபவமாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 9:30. சரி, நம்ம எதுக்கு வந்தோம்? அந்த எஸ்என்ஸ் ஆயில் வாங்க தாங்க வந்தோம். ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருப்போம், எங்காவது இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. சரி பார்க்கலாம். ஆமாம், சவுண்ட் வருது. நானும் க்ளோரியை பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். எனக்கு வாங்கி கட்டி எங்க இங்கேயா எப்படி சொல்கிறேன், நான் பார்த்தல வீடியோ. க்ளோரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஷால் கட்டியிருக்கு, உள்ளே மாஸ்க் போட்டிருக்கு. அதுக்கே நிறைய செக்யூரிட்டிஸ்லாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து ஷால்லாம் கட்டக்கூடாது, மாஸ்க் தான் போடணும் அப்படின்னாங்க. நாங்கள் நிறைய இடங்களில் அந்த ஷாலை கழட்டி கட்டி அங்கே மாஸ்க் போட்டிருக்கோங்க போட்டிருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கட்டி காட்டிட வேண்டியதாக வந்து போச்சு. நான் க்ளோரிட்ட சொன்னேன், வேணாம் க்ளோரியா கழட்டி வைக்கணும், ஆனால் க்ளோரி நான் சொல்லிக்கலாம், ஏன் சேஃப்டி தான் எனக்கு முக்கியம், அதனால் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வைப்பேன், சொல்லிக்கலாம், ஆனால் உள்ளே இருக்குது மாஸ்க்குன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சூப்பர் 99 வந்துட்டோம். தேடி வந்தது கிடைச்சிடுச்சு. ஒரு ஃப்ளவர் தான் இருக்கா? இன்னும் நிறைய இருக்காங்க, வந்து பாரு. சாண்ட்லூட்டா? சரி அங்கே வந்து பாரு, வா பார்த்துட்டு வா, நம்ம போகலாம். கழுவிடுச்சிருவோம் ஏன்னா குளிச்சாதான் நல்லது. வந்தவொடனே இப்போ என்ன ஃபஸ்ட்டு வேலைனா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்போ ஊதுபத்தி பற்ற வைப்பேன். அந்த மூங்கிலே குளிச்சுட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்தது. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட போகிறோம். சாப்பிடும்போது காட்டுறோம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது, இது பரோட்டா. என்ன பரோட்டாவா? இது ஒரு பரோட்டா, ஆமாம், மதுரை ஃபேவரெட்டு. இது நம்ம மதியம் செஞ்ச சாப்பாடு, இதில் கொஞ்சம் குழம்பு மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து என்ன சிக்கனு, பெப்பர் சிக்கன், பெப்பர் சிக்கனு. இது வந்து நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் எனக்காக. நாங்கள் இப்போ இப்போ சாப்பிட்டுட்டு அந்த இந்த வீடியோவை நாங்கள் இதோட க்ளோஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் நாங்கள் வந்து பாய் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி பொழுதுகள் நம்ம நினச்ச மாதிரி போல் வேறு மாதிரி போச்சு, ஆனால் நல்லா தரமாக இருந்தது. ஓகேங்களா, எல்லாரும் பாய் சொல்லுங்க. ஆமாம், பாய், பாய் பாய் சொல்லுமா? பாய் பாய், குட் நைட். நீங்கள் பார்க்கும்போது என்ன வரும்?